என்னடா தூங்குறோமா டேய் எழுந்திருடா பேச்சலர் லைஃப் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு முடிவெடுக்க முடியல இதுல என்ன கலெக்ஷன் பிரதர் இந்த டிவிக்கு எவ்வளவு வரும் 4 லட்சம் வாழதானே சாம்பார் ஆப் எனக்கு வரதட்சணை இப்பதான் தலகாணி 5 வந்து அப்ப வாஷிங் மிஷின் எப்படி 7-8 வந்து உஷாரா இருக்கான்டா அங்கங்க பதிவு பண்ணிக்கிறான்டா அவனுக்கு கல்யாணம் ஆகலன்றது போய் சொல்றாங்க சம்பாதிங்க புரியல இதெல்லாம் கட்டு இப்ப நம்ம சத்யால ஆடி தள்ளுபடி அப்போ ஆட்டம் பாட்டம் பலமா தானே இருக்கும் சத்யாக்கு ப்ரமோஷன் இஞ்சிட்டிக்கு பதில நீ வேற எதுவும் பேச மிளகு டீ குடிக்கிற வசந்தன்கோ வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா வசந்தன்கோ சின்னதா இருக்கு சத்யா வந்து ரொம்ப பெருசா இருக்கு திருச்சியில பாத்தீங்கன்னா வசந்தன்கோ தான் ரொம்ப பெருசா இருக்கும் சத்யா ரொம்ப குட்டியோண்டு கிடையாது இருக்கும் இது என்ன கான்செப்ட்ல இந்த பிசினஸ் பண்றாங்கன்னு தெரியல அப்படியே போய் பார்க்கலாம் அங்க ஏதோ ஒரு பொலிட்டீஷியன் போறாரு ஃபார்ச்சுனர்ல எனக்கு அந்த ஃபார்ச்சுனர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சீக்கிரம் வாங்குவோம் போக போறோம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாஷிங் மிஷின்ல ஏதோ கக்கூஸ் போற மாதிரி சொல்றோம் போய் பார்க்கலாம் சும்மா வாடா சாம்சங் ப்ரோ வாழ்க்கை இன்னொரு கடையில போய் பாத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே இங்கேயும் பார்த்து டிசைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கார் பாருங்க காய்ஸ் எவ்வளவு கெத்தா இருக்குன்னு இந்த கடையில நாம நினைச்ச மாதிரி கிடைக்குமா கிடைக்கணும் இல்லனா ரெண்டுல ஏதாவது ஒரு கடையில ஏதாவது வாங்கிடுவோம் ஆமா ஆமா கஞ்சா ஏய் யாரா நீங்க பாக்க கஞ்சா கை மாதிரி சுமாரடா என்னடா மஞ்சா தம்பி கிசா தம்மே கிசா மோதே நம்ம வலிக்கோ கொளட்டா பாட்டே மாத்திரோம் போல இந்துக்கள்ல
பயங்கரமா இருக்கு ஏன்னா பொம்பளை பேர்ல கலெக்ஷன் நிறைய இருக்கு ப்ரோ. என்ன கலெக்ஷன்? இது பியூரிஃபை எல்லாம் கிடையாது. என்னடா தூங்குறோமா? டேய் எழுந்துடுறா, என்னாச்சுடா? காலையில அப்ப வந்து நம்மள கூட்டிட்டு வந்ததா பாரு, மூஞ்சி பார்த்தாலே தெரியுது எவ்வளவு டயர்டா இருக்கு. அதுவும் இவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயத்த பத்தி சொல்றது கேட்டாலே தூக்கமா இருந்து இந்த வண்டியில வந்து நம்ம வீட்டுல கொண்டு வரும்போது எக்ஸ்ட்ரா காசு வாங்குமா? அதுக்கு பழைய காலத்து இது மாதிரி இருக்கு, அதை வாங்கலாம் துவங்கடா. உங்க பிசாம போயிருங்க, 7000 முடிஞ்சிருக்கு சிம்பிள். இல்லடா அது கூட பிசாம் ஏன்னா ஒரு முடிவெடுக்க முடியல. இதுல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா அவங்க வந்து எல்லாம் பாத்துக்கலாம். உண்மையான விஷயம் என்னன்னா புடிக்க ப்ரோ, சத்தியமா காய்ஸ் தமிழ்நாட்டுல இருப்பது ஒரு கெட்ட வார்த்தை கூட எனக்கு தெரியாது. இவன் தான் எனக்கு எல்லாம் கத்து கொடுத்தோம். கெட்ட வார்த்தை? என்ன கெட்ட வார்த்தை தெரியும்? வாடு, மயிறு, முட்டை, திருட்டு, என்னங்க தெரியுமா? பெரிய அதை விட பெரிய கெட்ட வார்த்தை எல்லாம் இருக்கு. முக்கியமான விஷயம் எனக்கு என்னன்னா, இப்போ இந்த டோர் வந்து இது வந்து ஒரு லாக், ஒரு இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு அங்கிட்ட இப்படி வருது. இல்ல இல்ல பாரு, போற பிரீமியமா லக்ஸரியா இருக்கு, மயிறு மாதிரி இருக்கு. அத கூட இது லுக் பாரு, போய் தொல. இங்க பாருங்க, இது வந்து அடிக்குது bro. ஆ இங்க பாரு, தெரியதா? இதுதான் எனக்கு பிடிக்கல. போட்டுக்கலாம்.
இருக்கு வரவே மாட்டுது. நினைச்சேன் ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற, பயங்கரமா இருக்கு. ஐயோ ப்ரோ சோனி பாருங்க, இதை விட அதான் பெருசா இருக்கா ப்ரோ? இவ்வளவு பெருசா எல்லாம் வாங்கினா செம்மையா இருக்கு. பிரதர் இந்த டிவிக்கு எவ்வளவு வரும்? 4,00,000 அவ்வளவுதான் ப்ரோ, 4,50,000. பாருங்க ஐஸ், நம்ம வீடியோ இந்த டிவியில ஓடுது, வேற லெவல். சார் சாமி எல்லாம் வருது ப்ரோ. ப்ரோ வாசு ப்ரோ, என்ன ப்ரோ இந்த தருணத்துல உங்களுக்கு? ஆமாண்டா, பாதி இருட்டு தானே வருது. சின்னதா இருக்கு, அதுதான் நான் சொன்னேன். பெரிய டிவி, ரொம்ப பெருசு. பக்கத்துல அவன் நிக்கிறான், அவன் நவரு நில்றா, கைய நீட்டான். குவாலிட்டி 4K போட்ட போது வேற லெவல். இனிமேல் வீடியோ 4K தான் வரும். 4K தான் போடணும். ஆமாம், 5,000,000 அதுக்காண்டி நம்ம வெயிட் பண்ணாமா இதெல்லாம் செட் பண்ணிடுவோம். நாளைக்கு கண்டிப்பா வரணும். வாங்கிட்டாங்களா உங்களுக்கு ஏன்னா நாங்க அடுத்து வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். ஆமா, அது கரெக்ட். டேக் கேர் காய்ஸ், பை.
The next day. Guys, நம்ம நேத்து ஆர்டர் பண்ண வாஷிங் மெஷின் வந்துருச்சு பாருங்க இப்போதான் வந்தோம். அதாவது கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. சும்மாடா சட்டை போடாம இவெல்லாம் நீ ரெக்கார்டே பண்ணு. டேய் கடிக்கடா. டேய் சும்மா நீ சார். வாஷிங் மெஷின் ஓபன் பண்ணிட்டோம். இவரதான் ஃபிட் பண்ண வர்றது. இதெல்லாம் பாருங்க गाइस இப்போதான் ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சிருச்சு. அவர் வந்துட்டு அங்க ஹால் எல்லாம் போட்டு இந்த பைப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஃபில்டர்ல டாங்க்ல உள்ள டஸ்ட் எல்லாம் வந்துச்சுனா இங்க வந்து எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓ ஓகே ஓகே. இங்க பாருங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம பல்ப் கலட்ற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க வந்துச்சு பாருங்க. இத எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதனாலட்டி தூசி ஆயிடுச்சு. ஆமா டாங்க்ல இருக்கு. தர போட்டுச்சோம் அன்னைக்கே போடணும் அப்ப போயிடும். எக்கோ வாஷ்னா எக்கனாமிக்கல் வாஷ். மொத மொத வாஷிங் மெஷின்ல துணி போட போறோம். அழுக்கு துணி. இதுவே ட்ரை பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே வாஷ் ரின்ஸ் சோக் ட்ரையர். அதான் गाइस வாஷிங் மெஷின் வாங்கிட்டோம். துவைச்சு பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏனா வந்து ரொம்ப சுத்தமா க்ளீன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை துவைச்ச போது அழுக்கெல்லாம் அவ்வளவு போல. அதுக்கு அப்புறமா சரியாயிடுச்சு. ஏனா ஏதோ சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கு அப்புறமா எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு गाइस. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல பிடிச்ச விஷயம் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கிறது வரைக்கும் சரிங்க. ஐ மீன் டேக் கேர் गाइस. பை.